வாழ்க வளமுடன். பாத்தீங்கனா நம்ம எந்த இடத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு போனாலும் நமக்கு வந்து வரவேற்பு கொடுக்கிறது அதுதான். அதாவது நம்ம ஒரு சுப காரியங்களுக்கு போனாலும் ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்ம அதை கொண்டுகிட்டு தான் போகணும். அந்த சுப காரியங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து எதுக்கே அதுக்கு வந்து நமக்கு வந்து வரவேற்பு கொடுக்கிறது அதுதான் முன்னாடி கொடுக்கும். இப்போ கோயிலுக்கு போனோம்னா நம்ம அதை வாங்கிக்கிட்டு தான் உண்டு உள்ள படியை தாண்டி அந்த போகணும். அது மாதிரி உள்ள ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்காம இருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா இதுதாங்க அந்த மூலிகை. இது என்னன்னு பார்க்குறீங்க வெத்தலை பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இந்த வெத்தலை கொடி இப்படி இப்படி கொடி இருக்கு பாருங்கள். இது பாருங்கள் ஒரு நாலு விறகடைக்கு ஒரு வெத்தலை இருக்குது பாருங்கள். இது காம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சில கொடியை பார்த்தோம்னா பச்சையாக இருக்கும் வெத்தலை கொடி. சில ஒரு சில கொடியை பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த வீடுகளில் வளர்க்குற கொடி வந்து இந்த மாதிரி சகப்பு கலரில் இருக்கும். அந்த அகத்தில் வந்து சுற்றி போகுது பார்த்தீங்களா அது வந்து பச்சை கலராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு கனவுக்கு ஒவ்வொரு வெத்தலை ஒவ்வொரு பேர் விட்டுருக்கு பாருங்களா. இதை வந்து நம்ம அந்த வெத்தலை பறித்து அந்த தாம்பழத்தில் அடுக்கி நமக்கு வந்து சீவல் வச்சு தான் நம்மளை எந்த சுப காரியங்கள் போனாலும் நம்மளை வரவேற்பாங்க. அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போனாலும் ரெண்டு பாக்கு ரெண்டு வெத்தலை வச்சு தான் நம்ம உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே கொண்டு போவோம். இப்போ இந்த வெத்தலையில் வந்து என்ன மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அதாவது அதை முன்னோர்கள் வந்து எத்தனையோ தலைமுறைக்கா அதுலேருந்தே இது வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. எப்படிங்கன்னா தாம்பழம்னு வச்சு ஒன்று வச்சு அதில் வந்து இந்த வெத்தலையை அடுக்கி அதில் நடுகொண்டு சீவலை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரவேற்புக்கு என்னென்ன வைக்கணுமோ அனைத்தையும் வச்சு நம்மளை வரவேற்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த வெத்தலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது நமக்கு ஏற்படுற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த வெத்தலை வந்து நம்மளுக்கு ஒரு மருத்துவ குணமுடையது தான். இந்த வெத்தலை பார்த்திங்கன்னா நமக்கு செரிமான கோளாறு அதாவது நம்ம ஒரு நாலு பேர் கூடுறோம்னா அந்த இடத்துல பாருங்களேன் வெத்தலை பாக்கு போடாமல் இருக்க முடியாது. இப்போ சாப்பிட்ட அடியோடு நம்ம வந்து வெத்தலை ஒரு என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு வெத்தலை பாக்கு போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். அது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையும் ஒரு பூண்டு கொள்ளையும் வச்சு அதாவது தேமல் நம்மளுக்கு எங்கெந்த எந்தெந்த இடத்துல தேமல் இருக்கோ முகத்தில் இருந்தாலும் சரிதான் மேலே இருந்தாலும் சரிதான் கை காலில் இருந்தாலும் சரிதான் இந்த பூண்டையும் இந்த வெத்தலையும் வச்சு தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்பில் உள்ள தேமல் அனைத்தையும் குணப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலையும் ரெண்டு மிளகையும் வச்சு இது சும்மா நம்ம சாதாரணமாக இருக்கும்போதே வயிற்றுக்கு ஏதாவது ஒரு ஏப்பம் வருது குளிச்ச ஏப்பமாக வருது ஒரு வயிற்றில் ஒரு பொறுமல் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெத்தலையில் எடுத்து ஒரு ரெண்டு மிளகு எடுத்து இது கூட சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன் அந்த வயிற்றில் ஏற்படுற பொறுமல் அதாவது குளிச்ச ஏப்பம் இது வந்து முற்றிலும் குணமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையும் பூண்டையும் அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது இந்த பாவடை கட்டுறோம் இல்லையா அதில் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா புண்ணு ஏற்படும் அதுக்கு வந்து பாவடை கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த வெறும் வெத்தலையும் ஒரு பூண்டு பழையும் நல்லா பட்டு போல் அரைச்சி ஒரு மூணு நாளைக்கு இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு அந்த இடுப்பை சுற்றி அதாவது இடுப்பை சுற்றி சில பேருக்கு புண்ணும் இருக்கும் இதை வந்து போட்டிங்கன்னா அந்த இடுப்பில் ஏற்படுற புண்ணு வந்து முற்றிலும் குணமாகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விசேஷத்துக்கு போனோன்னா அறுசுவை உணவோட தான் நம்ம சாப்பிடுவோம். அது மாதிரி சாப்பிடும்போது சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க இது மாதிரி சில பேர் வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. இது மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம வெளியில் வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இது எதுக்காக இருக்கும் இந்த வெத்தலை கொஞ்சம் சீவல் கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு அந்த சாப்பிட்டு முடித்து வெளியில் வரும்போது இதை வந்து நம்ம அந்த வெத்தலை சீவலை போட்டோம்னா நம்மளுக்கு செரிமானமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இப்போ பார்த்திங்கன்னா மனித உடல் வந்து பித்தம் கபம் வாதம் அப்படின்னு மூணு வகை இருக்குது. அப்போ அது அந்த அளவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வெத்தலை வந்து மூணு வேளையும் அதாவது சாப்பிட்டு மதியம் காலையில் மதியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரவு சாப்பிட்டு முடித்த அடியோட இந்த வெத்தலை சீவலை வந்து போடுவோம். போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒருத்தர் வந்து அதிகமாக போடுவாங்க ஒருத்தர் வந்து கொஞ்சமாக போடுவாங்க அதாவது ஒரு வெத்தலை போடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பாதி வெத்தலை போடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு வெத்தலை சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த வெத்தலை சீவல் சுண்ணாம்பு சாப்பிடும்போது ஒரு அளவோடு நம்ம சாப்பிடணும். அதாவது அந்த மாதிரி நம்ம வெத்தலை சாப்பிடும்போது அதாவது
அந்த மூணு வேளையும் சாப்பாடு சாப்பிட்டோம்னா வெத்தலை சாப்பிடுறோம் இல்லையா அப்ப சாப்பிடும்போது நமக்கு வந்து ஜீரண சக்தி அதிகமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க